ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ளஸ்டினியன்ஸ் என் பேர் ஷாம் இன்றைக்கி நான் வந்து காலையில் ஏழு மணிக்கு தான் எழுந்தேன் ஏன்னா நேற்று ஃபுல்லாக நைட்டு அந்த வீடியோ ஸ்டடி விலாக் வந்து எடிட் பண்ணதால் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே எடிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணதால் அது பன்னெண்டு மணி தாண்டிடுச்சு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ஒன்றைக்கு தான் தூங்கினேன் அதனாலேயே என்னவோ காலையில் லேட்டாக எழுந்துச்சிட்டேன் எங்கள் அம்மா எழுப்பி பார்த்தாங்க அதனாலும் லேட்டாக தான் எந் எழுந்திரிச்சேன் அதுக்கப்புறம் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் ஆனாலும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல நான் படித்ததை விட எங்கள் அம்மா படிப்படின்னு தான் அதிகமாக இருந்தது ஒரு கட்டத்தில் அவங்க நீ படித்து கிழிச்சது போதும் கொடு நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க போன விளாகில் நான் வந்து சொல்லியிருப்பேன் நான் ஒரு ஆர்டரை படிச்சு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் நேர்கணக்கு நூல்கள்லாம் டக்கு டக்குன்னு அவங்க ஒரு ஆசிரியர் பேர் உடனே எனக்கு டக்குன்னு அந்த நூல் பேர் வந்து ஞாபகம் வரல இவர் என்ன எழுதினார் நக்கீரர் என்ன எழுதினார் திருமுரு காற்றுப்படை இப்போ எனக்கு சொல்ல தெரியுது ஆனால் அப்போது தெரியல அப்போ தான் நான் என்ன முடிவு எடுத்தேன்னா சில விஷயங்கள்லாம் நான் வந்து மாற்றி படிக்கணும் எந்த நூலுக்கு எந்த ஆசிரியர் எதை யார் எழுதினார் யார் தொகுத்தார் யார் தொகுப்பிச்சார் அப்படின்னு தனித்தனியாக படிக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கப்படுது ஸோ அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அதாவது காலையில் ஒரு மூணு மணி நேரம் அதை தான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க கரெக்டாக சொன்னேன் இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா உங்கள் வீட்டில் யாருன்னா உங்களோட வயசில் கம்மியாக இருந்தாலும் தம்பி தங்கச்சி யாருன்னா இருந்தாலும் நீங்கள் அவங்கள வந்து கேட்க சொல்லுங்கள் நீங்கள் படித்ததை யாருன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா எக்ஸாமுக்கு கேட்க சொல்லுங்கள் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷம் அவங்களும் கேட்க சொல்லுங்கள் அவங்க திட்டுவாங்க கலாயிப்பாங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை திட்டுறது நம்மளை கலாய்க்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இதே வந்து நம்ம வெளியில் யார்கிட்டையும் அசிங்கப்படக்கூடாதுன்னா இதை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னால் நான் நேற்று தான் கற்றுக்கினேன் ஆப்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாவும் நான் படிச்சுட்டு அந்த ஃபார்முலாஸை வச்சு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் கொஞ்சம் கொஞ்சம் செம்ம நான் போட்டு பார்த்தேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி சம் போட்டிருப்பேன் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் படித்தேன் இந்த மாதிரி நான் என்னென்னலாம் படித்தனோ டெய்லி நான் இதை உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அது நான் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன் அதை எப்படி கிளியர் பண்ணுறேன் இல்லை கிளியர் பண்ணுறேன்னா இல்லையா இல்லை கடைசி வரைக்கும் அது கூடவே தொத்திக்கிட்டு வருதா அப்படின்றத பற்றி நான் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸு நான் அதை எப்படி வந்து ரீசால்வ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நடுவில் நடுவில் எனக்கு தோன்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு தான் இருப்பேன் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு வேலையை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம கண்டிப்பாக வேலையை வாங்கிடணும் நன்றி வணக்கம்